ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதாவது பார்க்க போறோம்னா 20 பிசினஸ் ஐடியாஸ் ஃபார் 2020 2020 ஆண்டுக்கான 20 சிறந்த பிசினஸ் யோசனைகளை நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். நம்ம 2020 வருஷம் வரப்போகுது, இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த முதலீட்டில் நல்ல ஒரு சிறந்த தொழில் ஆரம்பிக்கணுமா, நீங்கள் வந்து சிறப்பான ஒரு இதை செய்ய விரும்புறீங்க, ஆனால் உங்கள்ட்ட வந்து முதலீடு பண்ண காசு இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். தயவுசெய்து ஃபுல் வீடியோவையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம அமைக்கிறங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது உங்களோட சிறந்த தகவலோட நீங்கள் விற்க முடியும். இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அதாவது ஏதாவது ஒரு பொருளுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உடல் எடை அதிகமாக இருந்து அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு நீங்கள் எப்படி வந்து ஸ்லிம் ஆனீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க இந்த தகவல்கள் கூட நீங்க வந்து நெட்ல வந்து விற்க முடியும். நீங்க வெயிட் லாஸ் பண்ண விஷயத்தை ஃபுல்லும் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லும் நீங்க மக்கள்கிட்ட ஷேர் பண்ற மூலமா நீங்க வந்து மக்களுக்கு டிப்ஸா கொடுக்கணும். அந்த டிப்ஸ் மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம், நீங்க வந்து தாராளமா விற்கலாம், இன்டர்நெட்ல வந்து இ புக்ஸ் எழுதலாம், வீடியோ டியூட்டோரியல்ஸ் போடலாம், எந்த விதமா கூட நீங்க வந்து ஒரு தகவல் நிறைந்த விஷயத்தை வந்து நீங்க நெட்ல ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து உங்களுடைய யோசனைகளை வந்து விற்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துல படைப்பு திறமை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது கிரியேட்டிவ் நாலேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களால உருவாக்கப்பட்ட யோசனைகள் வந்து நீங்க அதிகம் தாராளமா விற்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு ஓவியத்துல இருந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொண்டிருந்தீங்கன்னா எப்படி வரணுங்கிறத வீடியோவை எடுத்து நீங்க வந்து செல் பண்ணலாம். ஆன்லைன்லயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்போ மூணாவது வர்றது வந்து பர்சனல் ட்ரைனர் தான். அடுத்து பார்க்க போறது ஒரு ஹை லெவல் பர்சனல் ட்ரைனர் வந்து, அதாவது பிசிக்கலா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பண்றவங்க தான் பர்சனல் ட்ரைனர்னு சொல்லுவோம். நம்மளுக்குன்னு நம்ம வந்து உடம்ப குறைக்க போறோம்னா நம்மளுக்கு வந்து டயட்டை மெயின்டைன் பண்றது, நம்ம எக்ஸசைஸ் வந்து கத்துக் கொடுக்கறது நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம டயட்டை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க பேர் தான் பர்சனல் ட்ரைனர். உடம்ப கவனிச்சுக்கிருவாங்க. ஆவரேஜான ஒரு பர்சனல் ட்ரைனரே ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாரு. அதோட நல்ல ஹை லெவல் ட்ரைனரா இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் கூட சம்பாதிப்பாரு. ஆனா சர்டிபிகேட்டட் பிசிக்கல் ட்ரைனரா இருக்கணும், அதுக்குன்னு சிறந்த துறையில படிச்சு சிறந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும், அப்படின்னா தொழில் ஆரம்பிக்க முடியும். அடுத்து நாலாவது பார்க்க போறது வந்து வெப்சைட் டொமைன்ஸை பை அண்ட் செல் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு இணையான ஒரு மார்க்கெட்டா ஆயிட்டு வருது. வெப்சைட்டோட டொமைனை வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது, குறைஞ்ச விலையில வாங்கி அதிக விலையில விற்கிறது. யாராவது ஒருத்தங்களுடைய டொமைனை வந்து நீங்க அதை குறைந்த விலையில வாங்கலாம். வாங்கி அது யாருக்கு அந்த மாதிரி பேர்ல உள்ள டொமைனை யார் தேடுறாங்கன்னு விசாரிச்சு அவங்களுக்கு உங்க டொமைனை நீங்க வந்து அதிகமான ப்ராஃபிட் வச்சு நீங்க அவங்களுக்கு செல் பண்ணலாம். இது ஒரு அருமையான பிசினஸ். ஏன்னா இப்போ wix.com, GoDaddy இதோட விளம்பரங்கள் வராத இடமே இல்லை. இது எல்லாமே இந்த வெப்சைட் வாங்கக்கூடிய வெப்சைட் தான் இது ரெண்டும். அதனால 2020 இது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. அடுத்து அஞ்சாவது நம்ம பார்க்க போறது வந்து கிராஃபிக் டிசைனர். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 1,00,000 புது புது வெப்சைட்ஸ் வந்து ஓபன் ஆகிட்டு இருக்கு. நான் வெப்சைட்னு சொல்றது வந்து வெப்சைட்டையும் சொல்றேன், யூடியூப் சேனல்ஸும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா லோகோ கிரியேட்டர், வீடியோ இன்ட்ரோடக்ஷன் கிரியேட்டர் இவங்க எல்லாருமே தேவைப்படுவாங்க. கிராஃபிக் டிசைனர்லாம் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு வழியில தான் போகும், அதாவது நார்த்ல மட்டும்தான் போகும். அதாவது எப்பவுமே இதுக்கு வந்து வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஆள் தனியா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதிகமான படைப்பு திறன் இருக்குது, அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த தொழில் வந்து ஒரு சிறந்த தொழில். உங்களுக்கு ஒரு போட்டோஷாப்ல நீங்க வந்து கைத்தேர்ந்து வளலா இருக்கீங்க, அது நீங்க வந்து லோகோ வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க லோகோ கிரியேட் பண்ணிடுவீங்க, கிராஃபிக்ஸ் டிசைன் எல்லாம் உருவாக்குவீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஆன்லைன்ல பதிவேற்றிட்டு அது மூலமா கிடைக்கிற ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க அதுல ஒர்க் பண்ணலாம். அது மூலமா கிடைக்கிற ஆன்லைன்ல கிடைக்கிற கிளைண்ட்க்கு வந்து நீங்க ஆர்டரை முடிச்சு கொடுத்து நீங்க சம்பாதிக்கலாம், ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணலாம். இதுக்கும் 2020 ஒரு சிறந்த ஸ்கோப் இருக்கு. அடுத்து ஆறாவது பார்க்க போறது ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ஆப் டெவலப்மெண்ட். உங்களுக்கு வந்து நல்ல ஜாவா ஸ்கில்ஸ் மற்றும் கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்ட் இருந்தா போதும் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ஆப் டெவலப் பண்ணலாம். இதுல வந்து உங்களுடைய ஆப்டிடியூடு தான் உங்களுக்கு வந்து அதிக வெற்றியை தேடி தரும். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ஆப் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் அதிக பெரிய பெரிய கம்பெனிகள் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாமே இந்த ஆப் டெவலப்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து இந்த அளவு வளர்ந்துட்டு வராங்க. பெரிய பெரிய கம்பெனியான ஆப்பிள், கூகுள் இவங்கெல்லாம் இந்த ஆப் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் 20 வருஷத்துல இந்த அளவு வளர்ந்து வந்திருக்காங்க. அதோட ஒரு முக்கியமான டூல்ஸ் மூலமா கேம்ஸ் தயாரிக்கிறது, மக்களுக்கு உதவி பண்ற ஆப்ஸ் தயாரிக்கிறது, அவங்க வந்து இது மூலமா கஸ்டமருக்கு வந்து அதிகமா உதவி பண்றாங்க. இது மூலமா அதோட மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதோட ஸ்கோப் வந்து அழிவே அழியாது. ஆப் டெவலப்மெண்ட்னாலே இதுக்கு இதோட பாதையும் நார்த்த நோக்கி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கும், அதாவது பீக்லேயே தான் போய்கிட்டு இருக்கும். இதுலயும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஃப்ரீலான்ஸாவே ஒர்க் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹியூஜ் ப்ராஜெக்ட்னா நீங்க உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டீமோட சேர்ந்து நீங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி கூட ஒரு பெரிய ப்ராஜெக்டா முடிக்கலாம். இது மூலமா நீங்க தனியா கூட தொழில் ஆரம்பிக்கலாம். அடுத்து ஏழாவது என்ன பார்க்க போறோம்னா கண்டென்ட் கிரியேஷன். யூடியூப் தாங்க கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு மெயின் சோர்ஸா இருக்கக்கூடியது. யூடியூப் தான் உங்களுக்குன்னு உள்ள வேட்ரஸ், வெப்சைட் அல்லது யூடியூப், இது மூணுலயுமே நீங்க வந்து சொந்தமா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்க அதை பதிவேற்றி அது மூலமா சம்பாதிக்கலாம். யூடியூப்லாம் இப்ப தாராளமா 1,000 வியூஸ்க்கு வந்து $1 மணிக்கு மானிட்டேஷன் ஆகி பணம் தராங்க. தாராளமா யூடியூப்ல வந்து நீங்க ஒரு முழு நேரத்தையும் செலவழிச்சு கூட வேலை பார்க்கலாம். இதுல முக்கியமா என்னன்னா நீங்க எந்த ஆபீஸ்லயும் போய் 9 to 5 வரைக்கும் உட்காந்து பெஞ்ச் தைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நாலேஜ் அதிகமா இருக்கா, உங்களுக்கு ஒரு படைப்பான உங்களுக்கு ஒரு படைப்பினமான நாலேஜ் இருந்தா தாராளமா யூடியூப்ல நீங்க வந்து உங்களுடைய கண்டென்ட்
வந்து அதை போட்டு நீங்க ஏர்ன் பண்ணலாம். எட்டாவது பார்க்க போறது வந்து ரீடிங் அண்ட் எடிட்டிங் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தவங்க போடுற கண்டென்ட்டை வந்து அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை எடிட் பண்ண அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து நீங்க வந்து கிராமரிட்டிக்கல் இதெல்லாம் செக் பண்ற ஒரு ஆள் தேவைப்படுவாங்க, டாக்குமெண்ட் செக் பண்றதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. நீங்க வந்து ஃப்ரீலான்சரா வெப்சைட்ல வந்து உங்களோட டீடைலை வந்து பதிவேற்றம் பண்ணி வச்சுட்டு உங்க மூலியமா அது மூலியமா ஆன்லைன் கிளைண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அவங்களுடைய வேலையை நீங்க முடிச்சு கொடுக்கறது மூலமா நீங்க அதிகமா சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தா மட்டுமே போதும், இது நீங்க சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ஒன்பதாவது பார்க்க போறது வந்து கம்ப்யூட்டர் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது ஹார்ட்வேர் படிக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் வந்து பழுது அடையும், அதுக்கு வந்து ரெகுலரான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். இதுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் ஹார்ட்வேர் வந்து நீங்க படிச்சிருக்கணும், இதோட தேவையும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா இன்ஸ்டியூட்லயுமே கண்டிப்பா ஒரு வேலையாட்கள் வந்து கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் வச்சிருப்பாங்க, லேப் டெக்னீஷியன் சொல்லுவாங்க. இதோட பாதையும் நாத்திலே தான் போயிட்டு இருக்கும், அதாவது பீக்லேயே தான் போயிட்டு இருக்கும், இதுக்கும் எப்பவுமே இறங்கு முகம் கிடையாது. அதனால இதையும் நீங்க ஒரு தொழில ஆரம்பிக்கலாம். அடுத்து பத்தாவது என்ன பார்க்க போறோம்னா பி எ பிளாகர், ஒரு தொழில் முறை கற்று எழுதுறவரா இருக்கணும், அதாவது பிளாகர்னு சொல்லுவாங்க. அது மூலமா நீங்க வந்து டிஜிட்டல் தயாரிப்புகளை விற்கலாம். அதாவது ஒண்ணு இல்ல, உங்களுடைய பிளாக்ல வந்து ஒவ்வொரு கேட்ஜெட் புதுசு புதுசா வரக்கூடிய நெட்ல ஆன்லைன்ல வரக்கூடிய புதுசு புதுசா வரக்கூடிய தயாரிப்புகளை பத்தி முழு விவரத்தையும் நீங்க தெரிஞ்சு அதுக்கு இத்தனை ரேட்டிங்னு போட்டு உங்க பிளாக்ல வந்து நீங்க வந்து அவர் முழு விவரத்தையும் கொடுக்கணும். அது மூலமா நீங்க வந்து இந்த பொருட்களை வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணலாம். இந்த பிளாக்ல இப்ப ரொம்ப அதிகமான பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, ஆன்லைன்ல அதிகமான வருமானம் இதுல தான் கிடைக்கும். ஏன்னா ஆட பாக்குறவங்களுடைய டைமிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க வந்து எதனால எழுதலாம் உங்க பிளாக்ல வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாபிக் எழுதலாம், ரொம்ப ஆச்சரியப்படுத்துற டாபிக் எழுதலாம், நியூஸ் எழுதலாம், எதனாலும் இந்த பிளாக்ல எழுதலாம். பிளாகும் என்னைக்குமே இதோட போக்கும் பீக்லயே தான் போயிட்டு இருக்கும். இதுக்கு அடியே வாங்காத தொழில் வந்து தாராளமா 2020 நான் ப்ரிஃபர் பண்ற அந்த தொழில் வந்து கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே இதுக்கு வெப்சைட் ஓபன் பண்ணிடக்கூடாது, நீங்க வந்து சாதாரண கூகுள் பிளாகர்லயே பிளாகர் ஓபன் பண்ணி பேசிக்கா அடிப்படையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு லெவல் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேட்ப்ரஸ் வாங்கி வேட்ப்ரஸ் மூலமா தான் உங்க வெப்சைட்டை வந்து, அதாவது பிளாகர் வெப்சைட் வந்து வேட்ப்ரஸ் சொல்லுவாங்க, உங்க பிளாக் ஃபுல்லா அதை பதிவேற்றி பிளாக வந்து நீங்க உருவாக்கலாம். எல்லா டாபிக்குமே நீங்க வந்து கவர் பண்ணனும். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நீங்க உங்க பிளாக்ல நீங்க வந்து கேட்ஜெட் ரிவ்யூனு போட்டு அது மூலமா அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணலாம். அடுத்து பதினாறாவது நம்ம பார்க்க போறது வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் கிரியேட்டர். உங்களுக்கு வந்து நல்ல அடோப் ப்ளோல ஒரு 5-6 சாஃப்ட்வேர்ஸ் வந்து நல்லா கத்து தேர்ந்தெடுத்தீங்கனாலே தொழிலுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள் தான். அடோப் ப்ளோ ஒரு 5 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அடோப் பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், அடோப் ஆடிஷன், அடோப் அனிமேட், இந்த மாதிரி உள்ள முக்கியமான ஒரு 5-6 விஷயங்கள் இருக்குது. இது நீங்க எப்படி எடிட் பண்ணணுங்கிறத udemy.com போய் நீங்க ஒரு 400-500 ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கி நீங்க இந்த 5 விஷயத்தையும் கத்துக்க முடியும். ஈஸியா யாருனாலும் இந்த விஷயத்தை கத்துக்க முடியும். கத்துக்கிட்டு நீங்களே ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டரா கூட மாறலாம். இப்ப உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்லாம் அதிகமாக சம்பாதிக்க அவங்களுக்கு வந்து டைம் மிச்சம் கொடுத்துடும் நினைப்பாங்க. அதனால அவங்களோட வீடியோ வந்து ஈஸியா எடிட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஆன்லைன்ல $20-$30 பெற அவருக்கெல்லாம் கூட ஆட்களை வந்து அவங்க தேடுறாங்க. எடி அவங்க மூலமா அவங்க வீடியோக்களை வந்து ஈஸியா எடிட் பண்ணி முடிக்கிறாங்க. அதனால இந்த வீடியோ எடிட்டிங் அப்புறம் வீடியோ கிரியேஷன் இது ரெண்டுக்குமே எந்த காலத்திலுமே இறங்குமுகமே கிடையாது. யூடியூப்லாம் இது ஒரு தலையாய ஒண்ணு, அனிமேஷன் கிரியேட்டருக்குலாம் வேற லெவல் சேலரி கிடைக்கும். அதனால 2020 இது ஒரு சிறந்த தொழில். அடுத்து 12வது நம்ம பார்க்க போறது வந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இந்த தொழிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமான நாலேஜ் இருக்கணும், அதிகமான திறமையும் இருக்கணும், அனுபவங்களும் இருக்கணும், இருந்தா மட்டுமே விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஆக முடியும். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிஇஓ அளவுக்கு நீங்க இதுல வந்து தொழில் பண்ணலாம். அதுக்கு நீங்க அதிகமான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த தொழில் நீங்க பண்ணலாம். 13வது பார்க்க போறது வந்து பிகம் எ ஸ்போக்ஸ் பர்சன், அதாவது உங்களுக்கு வந்து நல்ல பேச தெரிஞ்சா மட்டுமே போதும். ஒரு பொருளை வந்து உங்க வாய்காலியை விற்க தெரியணும், நீங்க வந்து அருமையா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை நீங்க விற்க தெரிஞ்சாலே உங்களுக்கு பேச்சு திறமை இருந்தாலே போதும். அது மூலமாவே நீங்க வந்து ப்ராடக்ட் அதிகமா செல் பண்ணலாம். யூடியூப்ல ரிவ்யூ பண்ணி அது மூலமா ஒரு ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணலாம். ஆன்லைன்ல வந்து நல்லா பேசணும், அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது பேச்சு திறமை, ஐ கான்டாக்ட்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணி நீங்க வந்து பேசியே இந்த ப்ராடக்ட்டை விற்றாலே இது மூலமா அதிகமாக சம்பாதிக்கலாம். அப்புறம் 14வது நம்ம பார்க்க போறது வந்து வீடியோ லாக் வித் யூடியூப். நீங்க வந்து இப்போ வந்து எல்லா மக்கள்கிட்டயுமே ஒவ்வொரு கேமரா இருக்குது, அதனால எல்லாருமே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல பதிவேற்ற பண்றாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல யூடியூப்லயே அதிகமாக போய்கிட்டு இருக்கிற ஒரு கண்டென்ட்னா அது வந்து வீடியோ லாக் தான். நீங்க எங்கேயாவது டூர் போறீங்க அப்படின்னா உங்க நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க, எல்லாத்தையுமே நீங்க ஒரு வீடியோவா எடுத்து அதை வந்து பெர்ஃபெக்டா எடிட் பண்ணி சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். இது மூலமா அதிகமான வியூவர்ஸ் வந்து உங்க வீடியோ பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 வியூஸ்க்கு யூடியூப் $1 தராங்க. நீங்க வித்தியாசமான விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய டூர்ல, நீங்க அதெல்லாம் அப்லோட் பண்ணும்போது மக்கள் அதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இதுவும் ஒரு சிறந்த தொழில் 2020. அது நம்ம 15வது பார்க்க போறது ஃப்ரீலான்சிங் பிசினஸ் தான். ஆன்லைன்ல ஒரு ஃப்ரீலான்சர் ஆகுறது ரொம்ப ஈஸி. கச்சக்க வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போய்
போய் வேலை தேடி பண்றத நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். அதாவது ஆன்லைன்ல கிளைண்ட் வந்து எனக்கு இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல அவங்களுடைய வேலைகளை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேலைகளை நீங்க தேர்ந்தெடுத்து எடுத்து அவங்கள்ட்ட பேசி அந்த வேலையை நீங்க முடிச்சு கொடுக்கீங்க. இதுதான் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங்ற ஒர்க்ங்கிறதுக்கு அர்த்தம். இதுலயும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, upwork.com, fever.com இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிக்கிறதா இருந்தா கூட நீங்க உங்களுக்கு கீழே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஆரம்பிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேரை சேர்த்து நீங்க வந்து ஒரு குரூப்பா டுகெதரா இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிச்சு கொஞ்சம் பல்கான ப்ராஃபிட் கூட ஏர்ன் பண்ணலாம். இதுல வந்து அதிகமா $40-$50 பெர் அவர் வரைக்கும் ஆட்கள் வந்து வேலை செய்யறாங்க கிளைண்ட்டுக்காக. இது ஒரு 2020 ஒரு சிறந்த தொழிலா இருக்கும். அடுத்து நம்ம 16th பார்க்க போறது வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், அதாவது ஒண்ணு இல்ல மிமிகிரி ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம். வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து அதிகமா கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியும், ஒருத்தங்களுக்கு வந்து அதிகமா பேச தெரியும். இந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்களுக்கு நீங்க வந்து அவங்களோட டிமாண்டை வந்து பூர்த்தி செய்யலாம். அதாவது அவங்களோட ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸ்கிரிப்ட் வந்து நீங்க அருமையா பேசி அவங்களுக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இதுல என்னெல்லாம் வரும்னா டிரான்ஸ்லேட்டிங் கூட வரும். அதாவது வேற ஒரு மூவிக்கு வந்து நீங்க டப்பிங் பண்றதுக்கும் இது இதுல சம்பந்தம் வரும். சிம்பிளா சொல்ல போனா டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம். அடுத்தவங்களுடைய அந்த வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வாய்ஸ் கொடுக்கறத தான் இந்த தொழில நீங்க ஃப்ரீலான்சராகவே பண்ணலாம். நல்ல வாய்ஸ் இருந்தாலே போதும் முக்கியமா இதுக்கு. இந்த தொழில் அருமையா ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல உச்சரிப்புகள்லாம் தெரிவா இருக்கணும். சில பேர் உள்ளதுக்கு தெரியாம ஒளிஞ்சிக்கிட்டு அவங்களோட திறமைகள் காட்டிட்டு இருப்பாங்க. நடிக்கிறது, பாடுறது, பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து வெளியே கொண்டு வர தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான வாய்ஸும் ரொம்ப அழகான குரல் வளம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த தொழில். சிம்பிளா சொல்ல போனா ஆடியோ புக்கு கூட சொல்லலாம். ஆடியோ புக் வந்து நீங்க அருமையா ரீட் பண்ண தெரிஞ்சா போதும். அதையும் நீங்க ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதை விட சில பேர் ஸ்கிரிப்டை உருவாக்கிட்டு பேச திறமை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களோட டிமாண்டி நீங்க பூர்த்தி செய்யலாம். 17th பார்க்க போறது வந்து டிராப் ஷிப்பிங். இ-காமர்ஸ்லயே இது ஒரு சிறந்த தொழில். உங்க ஒரு சொந்த இ-காமர்ஸ் நடத்துறதுக்கு சமமான ஒரு தொழில் தான் இதுவும். ஒரு பொருளை விற்பீங்க, ஆனா அந்த பொருள் உங்க கையிலேயே படாது, அதுதான் டிராப் ஷிப்பிங். புரியலையா? நீங்க ஒரு ஓனர் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அமேசான் இல்ல பிளிப்கார்ட்ல ஒரு பொருள் இருக்குன்னா அந்த அமேசான் பிளிப்கார்டோட லிங்க் நீங்க அதை பிளேஸ் பண்ணி வைக்கிறதுல ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க தான் அந்த பொருளை பத்தின ரிவ்யூ கொடுக்குறீங்க. அதனால நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் நீங்க அடையணும்னா உங்க வெப்சைட்லயே அந்த மக்களை வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி வைக்கணும். இப்ப சப்போஸ் ஒரு பொருள் வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்குன்னா நீங்க வந்து ஒரு 85 ரூபீஸ்க்கு அதை செல் பண்ணலாம். மீதி 35 ரூபீஸ் வந்து நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு மீதி 50% அந்த பொருளை ஆர்டர் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு அனுப்பலாம். ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்றேன், ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை மக்கள் வந்து ஆன்லைன்ல விரும்பி வாங்குறாங்க. இப்ப அதிகமா ஃபேமஸா இருக்கிறது அமேசான், பிளிப்கார்ட், அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இதுல போய் வாங்குறாங்க. இதே மக்கள் நீங்க ஒரு வெப்சைட் யூஸ் பண்றீங்க, வெப்சைட் பிளாக் யூஸ் பண்றீங்க, அந்த பிளாக்ல ஒரு பொருளை பாக்குறாங்க, அவங்க வந்து அமேசான் தான் போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல, உங்க பிளாக் இல்ல உங்க வெப்சைட்லயே அவங்க நீங்க வாங்க வைக்கலாம். அதாவது உங்க வெப்சைட்ல வந்து நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் விற்க போறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் அல்லது அலி எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த இருக்கிற ப்ராடக்ட்ட உங்க வெப்சைட்ல வந்து நீங்க வந்து பதிவேற்றி வைக்கணும். உங்க வெப்சைட்டை பார்த்து மக்கள் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட உள்ள பணத்தை நீங்க வாங்கிட்டு ஆர்டரை வந்து நீங்க தான் பெறுவீங்க மக்கள்கிட்ட இருந்து. உங்க வெப்சைட் மூலமா ஆர்டரை வாங்கிட்டு நீங்க வந்து அவங்க அட்ரஸை வந்து டைப் பண்ணி நீங்க வந்து அந்த பொருளை வந்து அமேசான்ல இருந்து அவங்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. அவ்வளவுதான், ஈஸியா சொல்லணும்னா இதுதான், இவ்வளவுதான் டிராப் ஷிப்பிங். உங்க வெப்சைட்ல மக்கள் ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்க அந்த காசை வாங்கிடுவீங்க. அந்த காசை நீங்க அடுத்து அமேசான் அல்லது அலி எக்ஸ்பிரஸ்ல அவங்க அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணி அவங்க அட்ரஸ்க்கே பொருள் அனுப்பிடுவீங்க. அவ்வளவுதான், இதுதான் டிராப் ஷிப்பிங். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்சைட் இருக்கணும். உங்க வெப்சைட்ல நீங்க வைக்கிறது தான் அமௌண்ட், அதை செல் பண்ண வைக்கிறது அது உங்க திறமை. இதுக்கும் எப்பவுமே இந்த ஆன்லைன் உலகத்துல வந்து இதுக்கும் எப்பவுமே அதாவது பேரே கிடையாது, எப்பவுமே புல் தான். அடுத்து நம்ம 18th பார்க்க போறது பிகேம் எ ப்ரோகிராமர். ப்ரோகிராமர்னாலே தெரியும், நல்ல கம்ப்யூட்டர் நெர்டா இருக்கணும். கம்ப்யூட்டர் நெர்ட்னா ஒண்ணு இல்ல, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ல பூந்து விளாடுறவரா இருக்கணும். சில பேர் அவங்க ரொம்ப ஓவர் ஸ்கில்டா இருந்துட்டு அவங்க கம்பெனி மட்டும் உழைச்சிட்டு இதுல ஃப்ரீ டைம்ல சும்மா இருப்பாங்க. அவங்க அந்த நாலேஜை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ டைம்ல ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணி அவங்க அதிகமான பணத்தை ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு அருமையான ஆன்லைன் பிசினஸ். அடுத்து நம்ம 19th பார்க்க போறது வந்து பிசினஸ் பிளாக் ரைட்டர். ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழில வந்து நீங்க வந்து வெற்றியும் பெற்றுட்டீங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்க தாராளமா மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். அதோட உங்களுக்கு வந்து பல அனுபவங்கள் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ரிசர்ச் பண்ணுவேன், அங்குள்ள தொழில கத்துக்கிடுவேன், கத்துக்கிட்டு அதை ட்விட்டரில் மாதிரி மக்களுக்கு நான் சொல்லி தருவேன்னா இந்த பிளாகரை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளாகருக்கும் நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும். உங்களுடைய வேல்யூஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா கொடுக்கணும். எந்த மாதிரி யோசனைகள் வந்து எந்தெந்த தொழிலுக்கு வந்து உதவும் அப்படிங்கறத நீங்க அந்த பிளாக்ல வந்து ரைட் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். அடுத்து 20th அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்க போறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு பொருள் ஆன்லைன்ல உங்க மூலமா விக்கிறது பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்க மூலமா ஒரு ப்ராடக்ட் வித்து அதுல வர கமிஷன் தான் நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஃபிட். இப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1,000 மக்கள் 5,000 மக்கள் உங்க ஒரு வெப்சைட் விசிட் பண்றாங்க அப்படின்னா அது மூலமா கண்டிப்பா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 பேராவது அந்த பாக்குற கண்டென்ட்டை ஆர்டர் பண்ண விரும்புவாங்க. நீங்க வந்து ஒரு கேட்ஜெட் வெப்சைட் ஆரம்பிக்கலாம், அல்லது கேட்ஜெட்டை பத்தின பிளாக் போடலாம், அல்லது கேட்ஜெட்டை பத்தின யூடியூப் வீடியோஸ் போடலாம். அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு விரும்பி சில மக்கள் அந்த பொருளை வாங்க வருவாங்க. அதை உங்க வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்லயே அல்லது உங்க வெப்சைட்ல உள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த பொருளோட லிங்க் எந்த இடத்துல இருந்து அந்த பொருளை
விற்க போறீங்களோ அந்த இடத்துல நீங்க அஃபிலியேட்டடான லிங்க வந்து அந்த பொருளோட லிங்க் வந்து நீங்க அதில் பேஸ்ட் பண்ணி வைக்கணும். உங்க லிங்க் மூலமா யார் யாரெல்லாம் அந்த பொருளை வாங்குறாங்களோ அதுல 10-15% கமிஷன் வந்து உங்க அக்கௌண்ட்ல பணமா வந்து ஏறும். இது மூலமாவும் நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம். இதுதான் 2020 சிறந்த டாப் 20. இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க பார்த்த உங்க எல்லாருமே பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். நன்றி மக்களே. If you have any queries, தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எனக்கு. அப்புறம் ப்ளீஸ் உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.